ரெண்டு குரோர் பதீஸ் ஒரே மேட்ச்ல விளையாடுறாங்க. அதாவது பேட் கமிங்ஸ் மற்றும் மிச்சல் ஸ்டார்க் பாத்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போற கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்எஸ் மேட்ச்ல பாத்தீங்கன்னா விளையாட போறாங்க. அதுல எந்த டீம் பாத்தீங்கன்னா ஜெயிப்பாங்க அப்படின்றது தான் கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்எஸ் மேட்ச்க்கான ப்ரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஈடன் கார்டன் ஸ்டேடியம்ல நடக்குது. அண்ட் கௌதம் கம்பீர் பாத்தீங்கன்னா திருப்பியும் கேகேஆர் அணிக்குள்ள வந்திருக்காரு. அது ஒரு பாசிட்டிவான விஷயமாவே கேகேஆர் அணியோட ஃபேன்ஸ் இடையே பார்த்தீங்கன்னா கருதப்படுது. இப்போ கேகேஆர் அணியை பற்றி பார்த்தோம்னா கேகேஆர் அணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல டீம். அண்ட் ஈடன் கார்டன் ஸ்பீச் எப்படி ரியாக்ட் பண்ணும் அண்ட் எப்படி ப்ளே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா கேகேஆர் அணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, லைக் சூர்யா சர்மா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன். அதனால் ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சை தான் பார்த்தீங்கன்னா கேகேஆர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஈடன் கார்டன் ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு நல்ல அசிஸ்டன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எந்த டீமுக்கு நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்வியஸ்லி கேகேஆர் அணிக்கிட்ட தான், கம்பேர்ட் டு எஸ்ஆர்எச் டீம். பட் எஸ்ஆர்எச் டீம் இந்த மேட்ச்சில் கம்பீட் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு நான் எஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா எஸ்ஆர்எச் அணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஃபயர் பவர் இன் பேட்டிங் இருக்குது. ஹென்றி கிளாசின் ரொம்பவே நல்ல ஃபார்மில் இருக்கார், டிராவிஸ் கேட் ரொம்பவே நல்ல ஃபார்மில் இருக்கார், ராகுல் திரிபாதி ரீசெண்டாக நடந்த ப்ராக்டிஸ் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால் ஷியோர்லி எஸ்ஆர்எச் டீம் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிங் ஃபயர் பவருக்கு. ஈடன் கார்டன் ஸ்டேடியம்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவுண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது அண்ட் சிக்ஸஸ் அடிக்கிறது ரொம்பவே ஈஸியான விஷயம் இன் ஈடன் கார்டன்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருந்தாலுமே ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடக்கூடிய ஹென்றி கிளாசன் எஸ்ஆர்எச் டீம் கிட்ட இருக்கிறதுனால எஸ்ஆர்எச் டீம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஒரு கம்பீட் பண்ணலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் எஸ்ஆர்எச் டீமுக்கு ஒரு மெயின் ஹோல்டராக இருக்க போகிறது பேட் கம்மிங்ஸ் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். பேட் கம்மிங்ஸ் பார்த்தீங்கன்னா போத் பவுலிங் அண்ட் பேட்டிங் பண்ணி ஆகணும் அண்ட் கேப்டன்சியும் கூட. பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பேட் கம்மிங்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணுவார். ஏன்னா ஈடன் கார்டன்ஸ் மோர் ஆஃபன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பட் நல்ல பிச்சாக தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா பேட் கம்மிங்ஸ் ரொம்பவே நல்லா ஆடுவார் அண்ட் அவரோட ஸ்லோயர் பால்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். மிச்சல் ஸ்டார்க் திரும்பியும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல விளையாட போகிறாரு. நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் மிச்சல் ஸ்டார்க்கை பார்க்க. மிச்சல் ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் கூட ஒரு வீடியோ கிளிப் வந்தது குர்பாஸை விக்கெட் எடுக்கிற மாதிரி. மிச்சல் ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கார்ட் ஃபார்மில் வராரு, இந்த மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அதனால் கேகேஆர் அணி இந்த மேட்ச்சில் ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜோட போகிறாங்க. கேகேஆர் அணி இந்த மேட்ச் ஜெயிக்க பார்த்தீங்கன்னா 51% சான்ஸும், எஸ்ஆர்எச் அணி இந்த மேட்ச்சை ஜெயிக்க பார்த்தீங்கன்னா நாங்கள் 49% சான்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். அண்ட் இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்சாக இருக்க போகிறது மிச்சல் ஸ்டார்க் அப்படின்னு நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். ஸோ காய்ஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? கேகேஆர் அவங்களோட ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் மூலிமா ஜெயிப்பாங்களா, இல்லைனா எஸ்ஆர்எச் டீம் அவங்களோட ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ், அதாவது கேகேஆர் அணியோட ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜை நொறுக்கி அவங்க ஒரு வரலாற்று வெற்றியை பெறுவாங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.